அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கிறோன்னா, தற்போது மே 1 கிராமசபை கூட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. இதில் வந்து வார்டு சுழற்சி முறையில் ஒவ்வொரு குக்கிராமங்களிலும் ஒவ்வொரு வார்டிலும் நடைபெற வேண்டும். ஆனால் ஒரே இடத்துல தான் நிறைய கிராமத்தில் நடைபெறுகிறது. வார்டு சுழற்சி முறையில் கிராமசபை நடைபெறுவதை உறுதிப்படுத்தவும், வார்டு சுழற்சி முறை பின்பற்றாத தலைவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் மாதிரி மனுவனுடன் இந்த காணொலியை விளக்க இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்று கொடுத்தது, என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி சம்பந்தமான காணொலிகள், வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியோக்கள், கிராம சபை சட்டம், முதலமைச்சர் முதலில் கழித்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், அரசு ஆன்லைன் வெப்சைட், கிராமசபை ஆலோசனை, கோவிட்19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராமசபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பயனுள்ள இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தமிழக அரசினுடைய ஊரக வளர்ச்சித்துறை வெப்சைட்டில் அரசாணை அனைத்துமே பஞ்சாயத்து ராஜ் அந்த டேப்லர் கீழே டிஎன் பஞ்சாயத்து ரூல் விதிகள் அது கீழே இருக்குது, கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விதி வந்து அரசு ஆணை நிலை எண் 130, அதுதான் பார்க்க இருக்கிறோம். அதை நான் ஓப்பன் பண்ணி ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் விதி எண் 2 தான் பார்க்க இருக்கிறோம். என்ன அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கிராமசபா வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தில் வந்து பொதுமக்கள் எல்லோரும் கூடக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இடத்துல சுழற்சி முறையில் ஈச் வார்டு பை ரொட்டேஷன், எல்லா வார்டிலையும் சுழற்சி முறையில் வைத பிரச்சனை பஞ்சாயத்து தலைவர் இல்லைன்னா மாவட்ட ஆட்சியரால், அதாவது ஊராட்சிகளின் ஆய்வாளர் மாவட்ட ஆட்சியரால் 11 மணிக்கு அரசு வேலை நாளில் கூட்டப்பட வேண்டும். அரசு அறிவிப்பு கொடுத்தால் அல்லது மாவட்ட ஆட்சியரன் மட்டுமே ஹாலிடே, அதாவது மே 1 விடுமுறை நாட்களில் நடத்தலாம். ஊராட்சி தலைவர் வந்து விடுமுறை நாட்களில் நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது. இதை புகார் மனுவாக நான் ரெடி பண்ணியிருக்கிறேன், அதை ரீட் பண்ணுறேன், கவனிங்க. என்னுடைய ஊருக்கு இது மாதிரியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னுடைய ஊருக்காக நான் இதை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது இல்லை. உங்களுடைய ஊருக்கு தந்தப்பில் நீங்கள் மாடிஃபை பண்ணிவிடுங்க. PDF வேர்டு ஃபைல் ரெண்டு லிங்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அரசாணை வெப்சைட்டு அரசாணை அதனுடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்ன நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன்னா, என்னுடைய மாவட்டம் ஒன்றியம் என்னுடைய ஊராட்சியில் 1 மே 2022 கிராமசபை கூட்டம் வார்டு சுழற்சி முறையில் நடைபெறுவதை உறுதிப்படுத்துவது மற்றும் வார்டு சுழற்சி முறை அரசு ஆணை நிலைய 130 விதி 2 பின்பற்றாத ஊராட்சி தலைவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோருதல் தொடர்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் 243A மற்றும் 243U, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, சட்டப்பிரிவு 2, 13, சட்டப்பிரிவு 3, சட்டப்பிரிவு 46(1)(a) இது வந்து ஊராட்சியினுடைய சட்டப்பிரிவு ஊரக வளர்ச்சித்துறை சட்டப்பிரிவுகளை விளக்குகிறது. அரசு ஆணை நிலைய 130 ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறையினால் 25/9/2006 விதி 2 திருத்தத்தில் வார்டு சுழற்சி முறையை தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. கிராமசபை கூட்டங்களை விதிப்படி நடத்த மதுரை ஹைகோர்ட் வந்து ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்குது. அதனுடைய தீர்ப்பு எண் 4 இதில் குறிப்பிட்டிருக்கிறேன். இப்போ என்ன கண்டென்ட் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன்னா, நான் என்னுடைய கிராம ஊராட்சியினுடைய கிராமசபை உறுப்பினர். என்னுடைய கிராமத்தில் மே 1 சட்டப்படி கிராமசபை கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழக அரசின் வழிகாட்டுதல் படி ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 3(2)(a)ன் படி கிராமசபை கூட்டத்தை ஊராட்சி பஞ்சாயத்து தலைவர் கூட்ட வேண்டும். தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 46(1)(a)ன் படி கிராமசபை கூட்டத்தை கூட்டுவது ஊராட்சி பஞ்சாயத்து தலைவரின் அலுவலாகும். அரசு ஆணை நிலையின் 160 படி 1000 ரூபாய் வந்து மேற்கொள்ளலாம். கூட்டத்தை நடத்துறக்கு தலைவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. கிராமசபை கூட்டம் கூட்டுதல் நடத்துதல் விதிகள் அரசு ஆணை நிலையன் 130 ஊராக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை 4/25/9/2006 விதி 2 ஆனது ஊராட்சியின் எல்லைக்குள் அமைந்த ஒவ்வொரு வார்டிலும் சுழற்சி முறையில் ஊராட்சி தலைவர் அல்லது ஊராட்சியின் ஆய்வாளரால் கிராமசபை நடத்த நிர்ணயிக்கப்பட்ட நாளில் காலை முற்பகல் 11 மணிக்கு கிராமசபை நடத்தப்பட வேண்டும் என்று ஊராட்சி மன்ற தலைவருக்கு சட்டம் கட்டளை இட்டுள்ளது. ஆனால் எங்கள் ஊரில் இந்த அரசாணைப்படி வார்டு சுழற்சி முறையில் நடைபெறவில்லை. அரசு ஆணை நிலையன் 130 விதி 2 ஊராட்சி தலைவர் பின்பற்றவில்லை.
அனைத்து கிராம சபை கூட்டமும் கிராம சேவை மைய கட்டிடத்தில் வைத்துதான் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது உங்க ஊர்ல எந்த இடத்துல நடக்குதோ அதை குறிப்பிட்டுடுங்க, மாடிஃபை பண்ணிடுங்க. இவற்றை ஊராட்சி மன்ற தலைவர் கட்டாயம் செய்ய வேண்டும். ஊராட்சி தலைவர் அவர் விரும்பினால் செய்யாமல் இருப்பதற்கான அதிகாரத்தை சட்டம் வழங்கவில்லை. மாவட்டத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் முறையாக நடப்பதை கண்காணிக்க வேண்டிய கடமையும் அதிகாரமும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் என்கின்ற முறையில் மாவட்ட ஆட்சியருக்கு உள்ளது. ஆகவே மே 1 கிராம சபை கூட்டத்தை அரசு ஆணை நிலையின் 130 படி அலப்பூர் ஊராட்சியில் இதுவரை நடத்தப்படாத 3வது அல்லது 4வது வார்டில் இந்த பகுதிகளில் வார்டு சுழற்சி ஆணையை உறுதிப்படுத்த வேண்டுகிறோம். மற்றும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் மற்றும் விதிகள் படி கட்டாயம் செய்ய வேண்டிய வார்டு சுழற்சி முறை கிராம சபை நடத்த தவறிய ஊராட்சி மன்ற தலைவர் மீது சட்டப்படியான கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு இணைப்பு வந்து உங்ககிட்ட இதுவரைக்கும் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தினுடைய அறிவிப்பு நகல் இருந்துச்சுன்னா அதை இணைச்சு அனுப்புங்க. அதில் எந்த இடத்துல நடக்குன்றிருக்கும் அதுவே ஒரு ஆதாரமாக புகாருக்கு இணைத்து கொள்ளலாம். நகல்கள் இதில் நான் ஒரு சில அட்ரஸ் குறிப்பிட்டிருக்கேன், நீங்கள் இதுக்கு அனுப்பி உங்களுடைய ஊராட்சியில் வருங்காலங்களில் இனி வார்டு சுழற்சி முறை அரசனை பின்பற்ற நீங்கள் ஒரு முன்னெடுப்பு எடுத்து உங்களுடைய ஊராட்சியை ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லுங்கள். தனிநபராக இது அனுப்பாமல் குழுவாக இணைந்து நிறைய நபர்கள் இணைந்து அனுப்பினால் இன்னும் உங்கள் கிராமம் மேலோங்கி வளர்கிறதுக்கு ஒரு இது ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.